வணக்கம் இது நம்ம சேனல் ப்ரிக்ட்டே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சிரும் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக்ல இன்னைக்கு எனக்கு ஒரு டபுள் கெட்டரில் செகண்ட் மேட்ச் கே கேர்எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த நம்ம ப்ரிக்ஷன் எப்படி போடலாம் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்குறோம் ஷர்டன் கேளுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நடக்க நடக்கப்புற வெனுவை வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் போது இந்த துபாய் வெனுவை பற்றி உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் ஜெயிச்சிட்டு வந்தாங்க இப்போ புள்ள செகண்ட் ஆஃப் பேட் பண்ணுற டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வின் பண்ணிட்டு வராங்க இந்த டோர்னமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த டோர்மெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ செகண்ட் ஆஃப்ல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு செட் ஆஃப் அதர் செட் ஆஃப் டீம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிருக்கு இன்றைக்கு நடக்கிற இந்த ரெண்டு விளாட போகிற இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்கு இந்த கிரௌண்ட் சாதகமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் அவங்களோட மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் தான் எடுத்துருக்காங்க ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அவங்க மறுபடியும் சிசிங் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சேசிங்கில் அவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்னொன்று இந்த டீமோட போலர் ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த எல்லா மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்டோட பேட்ஸ்மேன்ஸ் ஓப்பனிங்கில் ஆடும்போது ஓப்பனிங் பேர் ரெண்டு பேர் ஒருத்தரோட விக்கெட்டை மேக்ஸிமம் எடுத்திருக்காரு இப்போ ஒரு இந்த டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கில்லும் ராணாவும் தான் இறங்குவாங்க கில்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பேட் பண்ணாதான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாரு ஒரு ஆவரேஜான நாக்க தான் நகிமே ஆடிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலுக்கு பால் ஆன மாதிரி ஒரு பாலோட டென் ரன்ஸ் அதிகமாக அடிச்ச மாதிரி தான் மேக்ஸிமம் அவருடைய ரன்ஸ் இருந்துருக்கு ராணாவை பொறுத்த வரைக்கும் சில மேட்ச்சில் ஹிட் பண்ணியிருக்காரு சில மேட்சில் அடிக்கல மார்கின பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் அந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தான் இனிமேல் அடிச்சுட்டு இருக்காரு தினேஷ் கற்றுக்கும் சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் போய்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போலிங்கில் வருண் சக்கரவர்த்தி ஒரு அல்டிமேட் ஃபார்மில் இருக்கார் மேக்ஸிமம் எல்லா மேட்சும் அவருக்கு விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்குது அதுவும் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் பாலர்ஸில் எந்த டீம் பால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக வெளியாக விக்கெட் எடுத்தாங்க இந்த கிரௌண்டு அந்த பாலர்ஸுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு டீம் பாலர்ஸில் யாருமே கிடையாது ஆடிச்சரை பொறுத்தவரைக்கும் இந்த கிரௌண்டில் ஒரு டூ த்ரீ மேட்சஸ் கிட்ட ஆடி இருக்காங்க அந்த மூணு மேட்ச்சையும் சேர்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சேம் இந்த கிரௌண்டில் ஒரு சக்கரவர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்ட மேட்சில் ரெண்டு மேட்ச்சில் ஒரு விக்கெட்ஸ் எடுத்துக்காரு இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் விக்கெட்ஸே எடுக்கல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமின்ஸ் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸ் நல்லாடுறதுனால வாய்ப்புகள் இருக்குது கமின்ஸ் பெர்கூஸ் சக்கரவர்த்தி இந்த மூணு பேரும் போலிங் இந்த மேட்சில் எதிர்பார்க்கலாம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் இந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஆவரேஜ் நகர்க்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது கில் நரேன் சாரி கில் ராணா மார்கன் அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டமாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நீங்கள் ஒரு ரிஸ்கியாக போடணும்னு நினைக்கிற டீம் மேக்ஸும் சூஸ் பண்ணிப்பாருங்க ஏன்னா பேட்டிங் அந்த டீம் சஃபுள் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்ரி மேட்ச் அதுவே இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்குது பேட்டிங்கை ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் யார் எந்த பொசன்ன்றதே நமக்கு தெரிய மாட்டேது கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச்சில் ரிங்கு ஷிங்கை டப்பாடில் இறக்கி விட்டுருந்தாங்க நேரங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மேட்சும் ரிங்கு சிங்கை திருப்பி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது ரிங்குஷிங்க்கு ஒன் டவுன் பொசிஷன் கூட தந்தாலும் தருவாங்க ரிங்கு சிங் ஆவரேஜ் பவுர் வேறு மேக்ஸிமம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிங் உங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் டீமில் வேணாம் ஒரு செகண்ட் டீம் தேர்ட் டீமில் வேணாம் இடம் கொடுத்து பாருங்க இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் கே கேஆருக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பயங்கரமாக சேஸ் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ணும்போது ஒன் செவன்ட்டி ஃபோர் அடிச்சிருந்தாங்க அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் சேஸ் பண்ண முடியாமல் இதே சேம் டீம் ஆடும்போது இந்த கிரௌண்டில் ஆடிட்டாங்க அந்த மேட்சில் ராஜஸ்தானில் ஸ்டோக்ஸ் கிடையாது ஆல்மோஸ்ட் ராஜஸ்தான் எல்லா விக்கெட்டும் இழந்துட்டாங்க கடைசியில் டாம் கரன் ஒரு ஃபிஃப்டி ரன் அடித்தார் அந்த மேட்ச்ல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு பலமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அடித்த குட் நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தான் இருந்திருக்கு இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒத்தப்பா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவேதியா ஒருவேளை செகண்ட் ஆஃபில் வரும்போது அந்த மிடில் நல்லா நாக்கு ஆடுறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திவேதி அளவுக்கு போகிறது கிடையாது எப்போ இவங்க பேட்டிங் ஆடுற மாற்றி பட்லர் நடுவில் கொண்டு வந்தாங்களோ திவேதி அளவுக்கு பேட்டிங் அந்தளவுக்கு போகவே இல்லை அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிம் உத்தப்பா நல்லா ஆடும்போது அந்த பக்கம் ஸ்டோக்ஸ் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக அவர் ஓரளவுனாச்சும் சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சாம்சன் ஸ்மித் பட்லர் இவங்களாம் தாண்டி திவேதியா பக்கம் போகாது அதே மாதிரி தான் சேஸியை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக விளாண்டு அதாவது நேற்று நடந்த ரெண்டு கேம்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பண்ண டீம்ஸுக்கு விக்கெட் சரசரசான விக்கெட் விழுந்திருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மும்பை இந்தியன்ஸ்ஸஸ் டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி விழுந்ததுன்னு டக்கு ஓப்பனிங்ஸில் இருந்து டக்குனு விக்கெட் விழுந்திருக்கு ஆவரேஜான நான் தான் மேக்ஸிமம் ஆடிக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கேட்கறது ஒரு டீம் பெர்ஃபார்மென்ஸ் மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ரன் அடிச்சு கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஃபெர்கூஷன் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சக்கரவர்த்தி இந்த மூணு பேருக்குமே மேக்ஸிமம் இந்த மேட்சில் கொஞ்சம் விக்கெட்ஸ் இருக்குது ஃபெர்கூஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சில் நல்லா விக்கெட் எடுத்துரு அதுக்கப்புறம் அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்தாலும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேபி அவர் ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த டீமில் ஒரு சோலோ பெர்ஃபாமன்ஸாக ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு டீம் பெர்ஃபார்மென்ஸாக லாஸ்ட் மேட்சில் பஞ்சாபில் இருந்துச்சு ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோசமான பேட்டிங்கே கிடையாது உத்தப்பாவும் நல்லா தான் ஆனார் ஸ்ட்ரோக்ஸும் நல்லா தான் ஆனார் அதுக்கப்புறம் சாம்சன் பட்லர் ஸ்மித் எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தான் இந்த இந்த டீமோட இதிலே இருக்குது ஏன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப்ல இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா பேட் பண்ணுறாங்கன்னா கே கேரோட பவுலிங் இம்பாக்டில் இவங்களுடைய கே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நல்லா அடிச்சா கூட ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் அடிக்க முடியும் கேகியரை பொறுத்த வரைக்கும் சேசிங்கில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அடிச்சு நிற்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப மோசமான தோல்வியும் சந்திச்சிருக்காங்க கேகேஆர் கேர் ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணணும் கேகேஆர் கேஆர் ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணால் அவங்களோட ஆவரேஜ் கோர் அந்த ஒன் செவன்டி அரௌண்ட் தான் அந்த ரன்லெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிற ஃபார்ம்க்கு அசால்ட்டாக அடிச்சிருவாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கனா அதிகமாக இருக்கும் ரெடி டீமோட ஸ்ட்ரென்த்தை கன் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருபோல் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணும்போது கேகேஆர் கேஆர் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸ்டோக்ஸோட விக்கெட்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பட்லர் ஸ்மித்தோட விக்கெட்ஸோ மேக்சிமம் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது ஏன்னா சக்கரவர்த்தி ஒரு மேஜிக்கல் போலராக இருக்கிறாரு அவரோட போலிங் சூப்பராக ஈடுபட்டுகிட்டு வருது இந்த கிரௌண்ட்லேயும் சரி பார்க்கலாம் என்ன செய்றாங்கன்னு நம்முடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீமில் விக்கெட் கீப்பரை வரைக்கும் இப்போ நான் தினேஷ் கார்த்திக் எடுக்கலை என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இப்போ எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்மித் எடுத்துக்கிறேன் அவரோட பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தினேஷ் காரிக்கு எடுக்கலாமல் வேணாமான்னு கேட்டீங்கன்னா தினேஷ் கார்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பூஸ்டப் ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சேஃப்டிக்கான இப்போ பட்லர் எடுத்துக்கிறேன் பட்லர் அளவுக்கு பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்போ ஸ்ட்ரோக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரோ அப்போ அதிலேருந்து பட்லர் வரைக்கும் பேட்டிங் போகலை அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணா ட்ரமாண்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நானும் எடுத்துக்கிறேன் இங்கே மார்கன் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு சேஃப் இல்லை நான் ஒரு வித்தியாசமாக போகிறேன்னு நினச்சினா ரிங்கு சிங் இங்கே அந்த இடத்துல வச்சு பாருங்க ஆனால் மார்கன் தான் அந்த இடத்துல எயிட்டி பர்சன்ட் இருக்கணும் முத்தப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பாக்ட் இனிஷியல் இம்பாக்டை மேக்ஸிமம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஓப்பன் இறங்கலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆடிக்கிட்டு வர்றாரு முத்தப்பாவை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தப்பா எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளேயரை விட்டு தான் ஆகணும் அது யாரை விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டீம்ல இருக்கிற பேக் ஆர்டர் பிளேயர்ஸை தான் மேக்சிமம் விட வேண்டியது இருக்கும் ஏன்னா உத்தப்பா நின்றுட்டார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சன் ஸ்மித் வரைக்கும் தான் மேக்சிமம் பேட்டிங் பின்னாடி பட்லருக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உத்தப்பா எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உத்தப்பாவை விட நீங்கள் பட்லர் எடுத்துக்கிறதா உங்கள் டீம் சேஃப் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆச்சர் ஆர்ச்சருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபெர்குஷன் சக்கரவர்த்தி ஃபெர்கூஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை கமிண்ட்ஸ் நான் இப்போதைக்கு எடுக்கல ஆனால் கம்மின்ஸ் மேபி ஒரு நான் டூ விக்கெட்ஸ் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தால் நான் கம்மிண்ட்ஸ் இப்போதைக்கு எடுக்கல இல்லை இன்னொரு பிளேயருக்கு நான் கார்த்திக் தியாகி எடுத்துருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா இது என்னோட ஃபஸ்ட்டு டீம் இதே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகி இருந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்கூஷன் கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர்ஸில் கீழே இருக்கிற வருண் சாரி வருணுக்கு மேபி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் இன்னொன்று இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நகரகூட்டி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரெண்டு பேர் கேட்டுட்டு கட்டிடலாம் ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட் அதுக்கப்புறம் நகர் கூட்டி ரெண்டு விக்கெட் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்க்கு அந்த மேட்சில் விழுந்தது ஒரே ஒரு விக்கெட் தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா டீமை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ரெண்டு விக்கெட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேறு யாரும் விக்கெட் எடுக்கல இந்த டீமை இந்த டீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க ஒரு மூணு போலஸ் டபுள் டபுள் விக்கெட் எடுத்துருக்காங்க மத்த போலஸில் ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகுதுன்றது கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்குனு எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவர் இறங்கிற ரொம்ப பிலோ த பாலர் இறக்குறாரு இறங்குறாரு ஆனால் வந்து பார்த்திங்கனா கொல்கத்தா ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ணும்போது இப்போ லாஸ்ட் டேல நேற்று நடந்த மேட்சில் ரெண்டு மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீமில் ஒரு விக்கெட்லாம் டக்கு எடுக்கணும் விழுந்த மாதிரிலாம் விழுந்துச்சுன்னா கொல்கத்தாவில் மார்க் வந்து மேக்ஸிமம் இன்னும் ஆகணும் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சும் அடிப்பாரா அப்படி கேட்டிங்கன்னா பவுலிங் பேட்டிங் அடிந்த நல்லா பண்ணிவிட்டு வராரு ஆனால் இந்த கிரௌண்ட் அவருக்கு எப்படி ஒத்துழைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தே ஆகணும் ஒரு சேஃபாக போன நினச்சிங்கன்னா நீங்கள் மார்கன் ஸ்மித் இல்லைன்னா மார்கன் சாம்சன் போட்டு பாருங்கள் இல்லை மார்கன் பட்லர் போட்டு பாருங்கள் பார்த்து போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ

இந்த ஆப்பை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கேஷ்பேக் ஆஃபருக்கு ஸோ உடனே மைதான சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்ரம் த பிகினிங் ஜெயிக்க ஆரம்பிங்க